இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து பாஜகவில் தவற ஒரு சூழ்நிலை இரட்டை இளைச்சியம் எனக்கு தான் கிடைக்கின்ற மாதிரி உறுதியாக சொல்றாரு இது மிகப்பெரிய லெவலில் அரசியல் சொல்கிறாங்க உறுதியாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தொன்பது சதவீதம் வாய்ப்பு இல்லை மேபி அது முடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படி முடக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மிகப்பெரிய லெவலில் பலம் என்னன்றது தெரிஞ்சிடும் ஓபிஎஸ் ஒன்று சொல்லியிருக்காரு எல்லா மாவட்டங்களையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மண்ணை கவ்வார் டெபாசிட் கூட வாங்க மாட்டான்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இந்த தேனி ஒரு பொதுக்கூட்டத்தில் டிடி டி தினக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சிருந்தார் அந்த பொதுக்கூட்டத்தில் பரபரப்பாக சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய லெவலில் வந்து வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே நான்கு அணியாக பிரிஞ்சிருக்காங்க அம்மா வேற பார்த்தீங்கன்னா உயிரோடு இல்லை அம்மா வந்து கொடுத்த ஆட்சியை தான் இவங்க நடத்தியிருந்ததாங்க தவிர்த்து இவங்கள ஜெய் இவங்கள நம்பி யாருமே ஓட்டு போடல ஸோ எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாமல் சசிகலாவும் பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டாரு ஓபிஎஸும் தூக்கி எறிஞ்சிட்டாரு டிடி தான் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்ப நாலு துண்டாக கிடக்குது ஸோ இரண்டாவது நாலாவது இடத்துக்கு போனால் கூட அதிசயம் கிடையாதுன்றாங்க ஸோ இன்ஃபர்மேஷன் முடிச்சு லைக் ஷேர் ஷேர் பே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்